சங்கம் வைத்து தலைவராகி சலவை மணி பத்திரிகை நடத்தி வந்தார். தாழ்த்தப்பட்ட சமுதாய உரிமை கேட்டு சிறை சென்றாரு. தமிழ்நாட்டு அரசாங்க உணவு பொருள் வழங்குதுறை ஆய்வாளர் பதவியிலே பணிபுரிந்தார். பல அயல் நாடுகள் கூட அவர் சென்று வந்தாரு. பறக்கி பெற்ற ஊரிலே மாணிக்கத்தின் தலைமகனாய் நாவம் வாழ்த்தி கெடுத்த எத்திராஜுலு தல்ல நாவன்மை பெற்றவராம் எத்திராஜுலு. குடியிருப்பு வீடுகட்டும் கல்விக்கும் தொழிலுக்கும் சலுகைகளை போராடி பெற்று தந்தாரு. அதற்கு போலீஸ் தாக்குதலால் காயப்பட்டாரு. பறக்கி பெற்ற ஊரிலே மாணிக்கத்தின் தலைமகனாய் நாவம் வாழ்த்தி கெடுத்த எத்திராஜுலு தல்ல நாவன்மை பெற்றவராம் எத்திராஜுலு. 1970 ஆண்டினிலே நெஞ்சு வலி வந்து அவர் அவதிப்பட்டார். செப்டம்பர் 18 தேதியிலே மறைந்து விட்டாரு. வென்று போக மனமில்லாமல் வெண்கல சிலையாக திருவச்சியூரிலே வீற்றிருக்காரு. அவர் வெற்றி வழி நம்ம எல்லாம் நடத்திடுவாரு. பறக்கி பெற்ற ஊரிலே மாணிக்கத்தின் தலைமகனாய் நாவம் வாழ்த்தி கெடுத்த எத்திராஜுலு தல்ல நாவன்மை பெற்றவராம் எத்திராஜுலு. கடலூரி கல்வி கற்றார், கடல் போல வளர்ந்து வந்தார், உலக போரில் ஈடுபட்டார் எத்திராஜுலு, இந்திய விடுதலை கைப்பாடுபட்டார் எத்திராஜுலு. பறக்கி பெற்ற ஊரிலே மாணிக்கத்தின் தலைமகனாய் நாவம் வாழ்த்தி கெடுத்த எத்திராஜுலு